Da, பேசலாமா அங்கிள்? ஹாசினி, நீ சும்மாரு. அப்பா, எனக்கு சந்தோஷ் வேண்டாம் அங்கிள். நான் போயிடுறேன். எப்படி பேசணும்னு தெரியாது அங்கிள். இப்ப கூட நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது நான் நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்றேன். இது சரியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா சந்தோஷுக்கு நான் சரியானவ இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியுது. நீங்க இந்த வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வர சொன்னப்போ ஏழு நாள் ஒருத்தரை பத்தி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்ன பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாதக்கு. ஆனா சந்தோஷ பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்லாம் சும்மா நாலு வார்த்தை பேசுவா, இப்ப பேசவே வேண்டாங்க. முன்னெல்லாம் என்கிட்ட சந்தோஷமா பேசுறதுக்காகவே போன் பண்ணுவான், இப்ப திட்டுறதுக்காகவே போன் பண்றான். முன்னாடிலாம் என்கிட்ட எது பிடிச்சிருக்குன்னு இப்போ அதே பிடிக்கலங்கிறான். இப்போ நான் இங்கிருந்து போறது சந்தோஷ என்ன திட்டுறாங்கிறதுக்காக இல்ல, இதுக்கு முன்னாடி கூட சந்தோஷம் என்ன திட்டுவான், அதுல லவ் இல்ல, இப்போ அது இல்ல. எங்க வீட்டுல நான் ஒருத்தி மட்டும் இருந்தப்ப கூட தனியா இருக்கிறத ஃபீல் பண்ணதில்ல. என்னை சுத்தி இத்தனை பேர் இருந்தும் தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு வீட்டுல ஒரு மாதிரி, வெளியில ஒரு மாதிரி, நடிக்க தெரியாதாங்கு. இங்க இருந்தா வாழ்நாள் முழுக்க நடிக்க வேண்டி இருக்குமோங்கிற பயத்துலதான் போறேன். கெஸ்ட் மாதிரி வந்தேன், கெஸ்டாவே போயிடுறேன். உங்க யாரு மனசையாவது நான் கஷ்டப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க.